வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோல் நோய் பற்றி பார்க்க போகிறோம். தோல் நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெயில் காலத்தில் வேர்வை மூலயமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு நீர் நிறைய வரும். அந்த உப்பில் நிறையா பிளட்டில் கழிவுகள் நிறையா இருந்ததுன்னா அந்த வேர்வை மூலயமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தோலில் இடுகளை படிகிறது, உடம்புல எல்லாம் முதுகுலாம் அந்த உப்பு நீர் படியும் போது பார்த்திங்கன்னா ஒரு அரிப்பு ஏற்படுங்க. ஸோ அந்த ஸ்கின் டிசீஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட ஸ்கின் டிசீஸ் இருக்கும். இதுக்கு மூலம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரத்தத்தில் கழிவுகள் கலப்பதால் அப்படின்னு சொல்லணுங்க. நிறைய கிருமிகள் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டில் கலந்து பிளட்டு வந்து இம்ப்யூர் ஆயிருங்க, ப்யூரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு அக்குபஞ்சர் மருத்துவத்தில் வந்து ஒரு புள்ளிகள் இருக்குதுங்க. அதே மாதிரி விதை சிகிச்சையில் எளிமையான ஒரு ஃபார்முலா இருக்குது. முத்ராவும் பார்க்கலாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புள்ளி அக்குபஞ்சர் புள்ளி என்னென்னு பார்த்தீங்கன்னா LU9 புள்ளிங்க, நுரையீரலோட 9வது புள்ளி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டை விரலிருந்து நேராக இந்த மணிக்கட்டு ரேகை கட்டை விரலிருந்து நேர கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு குழி இருக்கும். அந்த குழியில் உள்ள அந்த புள்ளியை வந்து நீங்கள் டெய்லியும் மசாஜ் பண்ணணுங்க. தோல் நோய் இருக்கிறவங்க டெய்லியும் இந்த இடத்துல நீங்கள் மசாஜ் பண்ணும்போது ரத்தத்தை சுத்திகரிக்கும். இந்த ரத்தத்தை சுத்திகரிக்கும் போது உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியில் வந்துடுங்க. ரெண்டாவது விதை சிகிச்சை அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பயிரை வந்து நுரையீரலோட 5வது புள்ளி அப்படின்னு சொல்லுவோம், நுரையீரல் LU5 சொல்லுவோம். அது வந்து நம்ம சூஜோக்கில் இந்த மடிப்பு நடு மடிப்பு ஜாயிண்டில் வெளிப்பக்க ஓரத்தில் இருக்குங்க. ஸோ அந்த நுரையீரலோட வெளிப்பக்கம் இது வந்து நம்ம நுரையீரல் மெரிடியன் சொல்லுவோம் சூஜோக்கில், இந்த இடத்துல உள்ள புள்ளி தான் வந்து LU5 சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டை நீங்கள் பச்சைப்பயிறு வச்சு கட்டணும். இது வந்து பச்சைப்பயிறு வச்சு சூஜோக் மெத்தடில் இந்த இடத்துல விதை சிகிச்சையில் இந்த மாதிரி நீங்கள் வச்சு கட்டிக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது நைட்டு வச்சுட்டு காலையில் எடுக்கும்போது நுரையீரல் சுத்தமாகும்போது பிளட்டு சுத்தமாகும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் சொல்லக்கூடிய தோல் நோய்கள்லாம் நாள்பட்ட தோல் நோய்கள் எல்லாமே இதில் குணமாகுங்க. அதே மாதிரி முத்ராவில் வந்து பார்த்திங்கன்னா வருண் முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். தோல் நோயை குணப்படுத்தக்கூடிய முத்ரா வந்து பார்த்திங்கன்னா வருண் முத்ரா. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா சுண்டு விரலை நம்மளுடைய கட்டை விரலை வச்சு அழுத்திக்கணுங்க. சுண்டு விரல் நுனிப்பகுதி கட்டை விரலை வச்சு அழுத்திக்கணும். மற்ற மூணு விரலும் மேல் நோக்கி இருக்கணும், நல்ல நீட்டமாக இருக்கணும். ஜஸ்ட் இப்படி வச்சு நீங்கள் டெய்லியும் காலையில் ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி வச்சுருந்து நல்லா மூச்சு இழுத்து இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த முத்ரா மூலயமாகவும் தோல் நோய் குணமாகுங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எளிமையான பயிற்சி வகுப்புகள் நம்ம 50 நோய்களுக்கு அக்குப்ரெஷர், வர்மா, விதை சிகிச்சை, கலர் தெரபி, முத்ரா தெரபி அனைத்தும் சேர்ந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேயும் சென்னையிலையும் நடத்துகிறோம். கோயம்புத்தூரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14 வருகிற ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 14 காலையில் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 50 நோய்களுக்கு அக்குப்ரெஷர், வருமாங்கிற பயிற்சி வகுப்பு, இதில் விதை சிகிச்சை, கலர் தெரபி மற்றும் முத்ரா தெரபி பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராது அவசியம் இதில் கலந்துக்கிட்டால் நாள்பட்ட நோய்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் மருத்துவமனைக்கு சேர்த்து போகணும்னு அவசியம் இருக்காதுங்க. இதுலேயே எல்லாத்தையுமே குணப்படுத்திக்கலாம். இதே மாதிரி சென்னையிலையும் இதே பயிற்சி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 27 நடக்குதுங்க. சென்னையில் காலையில் 10 to 5, சென்னையில் 27 மார்ச் 27 நடக்குது. 28 வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 பாயிண்ட் டெக்னிக்கிற பயிற்சி வகுப்பும், மாலையில் வந்து பார்த்திங்கன்னா டைம் அக்குபஞ்சருங்கிற பயிற்சி வகுப்பும் நடத்துகிறோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் பேரை கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். மேற்கொண்டு புக்ஸும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம், புக்ஸு வேணுங்கிறவங்களும் நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.